இதுதான் நம்ம புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்க வீட்டுக்கு வாங்கின வாஷிங் மிஷின். நீ வந்து அவசரமாக உங்களுக்கு துவைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் துணி போட்டிங்கன்னா டக்குன்னு துவைச்சு கொடுத்துரும். நான் 9 கிலோ போட்டுக்கலாம், ஃபோன்லேயே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 5 ஸ்டார் வாஷிங் மிஷின். இந்த ட்ரம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினோட ப்ளஸ் இதுதான், ப்ராப்பராக எல்லாமே ஊற்றிருக்கோம் பாருங்கள். இந்த ட்ரம்ல ஒரு ஷேக் வந்து உங்கள் சவுண்ட்லேயே தெரியும். ஒரு துணி எடுத்து பார்க்கலாம் எப்படி துவைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை இதுதான் வந்து ப்ரீமியமான ஒன்று. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் ரிவ்யூ. ஆல்ரெடி 2 வாஷிங் மிஷின் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாம்சங்கோடது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எல்ஜி வாஷிங் மிஷினோடது. இந்த வாஷிங் மிஷின் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டெமோ காமிச்சிட்டு இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். வாஷிங் மிஷின் ரன்னாருக்கு வந்து நமக்கு வாட்டர் தேவைப்படும். ஸோ வாட்டர் சப்ளை வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். அவுட்லெட் பாருங்க இப்படி கொடுத்துருக்கோம். அங்கேருந்து வந்து இதுவரையும் கொடுத்துருக்கோம். இதிலே நமக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதோட மாடல் நம்பர் என்ன எல்லாமே இதில் இருக்குது. இது ஒரு எல்ஜி பிராண்டோட வாஷிங் மிஷின். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 9 கிலோ போட்டுக்கலாம். இது வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி தான் இருக்குது. இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து நமக்கு 10 வருஷம் வாரண்ட்டி தராங்க. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, இன்வெர்டர் டைரக்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஸ்டார் வாஷிங் மிஷின். 5 ஸ்டார் எதுக்கு உதவும் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட்டை வந்து மிச்சப்படுத்தும். ஸோ ஸ்டார் கூட கூட நமக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாக வரும். கிளாஸ் தான் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து டின்டட் கிளாஸு. பாட்டமில் ரைட் சைடில் நமக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இதை திறந்து விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை திறந்து இதை திறந்து விட்டோம் அப்படின்னா அழுக்கு தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், இதை வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி பாஸ் பண்ணுறதுக்கும் சரி அந்த பட்டன் இது. பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடம் தான் ஸ்க்ராச் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறது வந்து நல்லது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே டச்சு தான். இது பாருங்க, இது வந்து ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபங்க்ஷனுமே டச் தான். இது நமக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டயல் தான். இப்படியும் சுற்றிக்கலாம் இப்படியும் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இப்போ நம்ம வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு வந்து காட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நார்மல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ரேண்டாமாக போட்டு அடிக்கிற ஃபங்க்ஷன் இது தான். இதில் நமக்கு வந்து காட்டன் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் துணி போட்டுக்கலாம். இதில் வந்து மிக்ஸ்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம மிக்ஸ்டாக இந்த பாலிஸ்டர் எந்த வகையான துணி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே நமக்கு வந்து ஈஸி கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து கேஷுவல் ஷர்ட் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, இப்போ நார்மல் வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம துவச்சி முடித்தோடனே கொஞ்சம் ஒரு சுருக்கு இருக்கும். நம்ம வந்து இந்த மோடில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுருக்கு எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து சைலண்ட் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம வந்து நைட்டு துணி துவைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப காமாக வந்து ஆப்ரேட் பண்ணும். சத்தமே இல்லாமல் அழகாக மெதுவாக துவச்சி கொடுக்கும் நமக்கு. இது நாய்ஸும் கம்மியாக இருக்கும், வைப்ரேஷனும் கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு அலர்ஜி கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா மெயினாக வந்து அலர்ஜி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து டிகிரி அதிகமாக வச்சு நமக்கு இந்த கிருமி எல்லாமே கொள்ளும். அடுத்து இங்கே வந்து பேபி ஸ்டீம் கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம இந்த குழந்தைங்களோட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சாஃப்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து அழகாக மெதுவாக துவச்சி ப்ராப்பரான டெம்பரேச்சர் வச்சு எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் நமக்கு துவச்சி கொடுக்கும். அடுத்து நமக்கு வந்து டவுன்லோட் சைக்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷினை வந்து வைஃபைலேயே ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபோன்லேயே நம்ம வந்து ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன்லேயே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ரின்ஸ் ப்ளஸ் ஸ்பின்னாகவும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரின்ஸ் ப்ளஸ் ஸ்பின் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அடுத்து வந்து நம்ம டப் க்ளீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டேப்லெட்டோ இல்லை பவுடரோ போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் டேப்லெட் வந்து உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. உங்களுக்கு லிங்க் கூட நான் இதில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சினா கூட வாங்கிக்கலாம். இந்த டப் க்ளீனை வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரம்மோட லைஃப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், ரஸ்ட் கிஸ்ட் எதுவுமே ஆகாமல். அடுத்து வந்து டூவெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த பெட்ஷீட்டு, சோஃபா கவரு, லார்ஜ் ஐட்டமுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து குயிக் 30 அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது பண்ணவொடனே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 30 நிமிஷத்துலேயே நமக்கு துவச்சி கொடுத்துரும். ஸோ குயிக் வாஷ் அப்படின்னு சில வாஷிங் மிஷினில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம குயிக் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துணி வந்து ரொம்ப அழுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவசரமாக உங்களுக்கு துவைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் துணி போட்டிங்கன்னா டக்குன்னு துவச்சி கொடுத்துரும். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த ஜாகிங் போகிற இது கிளாத்து, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்து இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அது போடும்போது நம்ம இந்த ஆப்ஷன் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஹேண்டார் உள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சில துணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம கையில் தான் துவைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வாஷிங் மிஷினில் போகிறக்கும் பயமாக இருக்கும். அந்த மாதிரி கிளாத்ஸ் அப்புறம் உள்ள சில்க்கு இது எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணும். நீங்கள் வந்து மிஷினில் போட்டால் டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம போட்டு துவச்சி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி போகணுன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் டெலிகேட்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த டெலிகேட்டான துணிகள்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் வந்து சாஃப்ட்டாக அழகாக உங்களுக்கு துவச்சி கொடுக்கும். இதில் இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு டச்சு தான். ஸோ இதில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இந்தா செட் ஆகுது பாருங்கள், 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி. இது வந்து ஸ்பின்னு மோட்டர் ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடாக சுற்றணும் அப்படிங்கிறதுக்கு 800, 1000, 1200, 1400. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த மோட்டர் ஸ்பீடை கம்மியாக வச்சிங்கன்னா துணி வந்து சுருக்கலாமல் துவைக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இன்டென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான லாண்ட்ரிலாம் போடுறீங்கன்னா இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பட்டனை பிளிங்க் ஆகும். நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ இங்கே வந்து ரின்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா அதிக டைம் எடுத்து அலசும். அடுத்து வந்து ப்ரீ வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து நமக்கு நல்லா ஊற வச்சு துவைக்கும். வீப் சவுண்ட் வேண்டாம் அப்படின்னா ரின்ஸ் ப்ளஸ் அப்புறம் வந்து ப்ரீ வாஷ் ரெண்டையும் அப்படி அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா வீப் சவுண்டு போயிடுச்சு இதா. அடுத்து நமக்கு வந்து டிலே அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 மணி நேரம் கழிச்சு துவைக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 12, 14, 16, 17, 18, 19 மணி நேரம் கழிச்சு கூட உங்களுக்கு துவைக்கும். அடுத்து இங்கே வந்து ஆட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் துவைச்சிட்டே இருக்கீங்க, ஏதோ துணியை போட நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அழகாக திறந்து நீங்கள் துணியை போட்டுக்கலாம். இந்த டிலே அண்டை வந்து நீங்கள் வைஃபை வச்சு கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அதில் கூட நீங்கள் டிலே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து சைல்ட் லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்குது, நம்ம துணி துவைச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது அமுத்தி கேன்சல் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிலே அண்டையும் ஆட் ஐட்டத்தையும் ஒரு 5 செகண்ட் அமுத்தி பிடிங்க. இதா பூட்டு விழுந்துருச்சு பாருங்கள். திருப்பி பூட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து திருப்பி அதே தான், இந்தா பூட்டு போயிடுச்சு. இது இருக்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு பிளிங்க் ஆகும். நீங்கள் வந்து டோரை லாக் பண்ணி துவைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு எரியாமிக்கும். என்னென்ன ஃபங்க்ஷன் ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ட்ரம்மை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ட்ரம்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டாப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி பிடிச்சி இப்படி திறந்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து நமக்கு கிளாஸில் இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்குது வந்து டைமண்ட் ட்ரம் தான். நமக்கு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும். ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினோட ப்ளஸ் இது தான், தண்ணி வந்து நமக்கு அழகாக ஸ்ப்ரே தான் பண்ணும், அதனால் உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி எடுக்காது. நீங்கள் வந்து டாப் லோட் வாஷிங் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நின்றுட்டே அழகாக துணியை போட்டலாம். ஸோ ஃப்ரண்ட் லோட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேர் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம துணி எடுத்து அப்படியே வரிசையாக நம்ம வந்து துணியை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வச்சுருந்த துணி எல்லாமே போட்டோம். ஸோ டோரை வந்து அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணோன்னே இப்படி ஒரு சவுண்டு வரணும், அப்போ தான் ப்ராப்பராக லாக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த டோரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்மளோட லிக்விட் எல்லாமே ஊற்றணும். இந்த இடத்துல வந்து நம்மளோட வாஷிங் லிக்விட் ஊற்றணும். ஒருவேளை நீங்கள் வந்து துணியை வந்து சோப் பண்ணி துவைக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட லிக்விட் ஊற்றணும். இந்த இடத்துல உங்களோட ஃபேப்ரிக் லிக்விட் எல்லாமே ஊற்றிக்கலாம். அதாவது இந்த கம்ஃபர்ட் எல்லாமே அந்த வாசனை தரும் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் ஊற்றிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் இது க்ளீன் பண்ணால் கூட நீங்கள் அழகாக கழட்டி எடுத்துக்கலாம். இதை டோட்டலாகவே நீங்கள் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இன்றைக்கி காட்டனில் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி நல்லா சோப் பண்ணி துவைக்கணும், அதனால் நான் இன்றைக்கி வந்து ப்ரீ வாஷ் ஆப்ஷன் கொடுக்குறேன். நம்ம இப்போ ரீசெண்டாக துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து இதுதான். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம வந்து ப்ரீ வாஷ் கொடுத்ததுனால இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அப்புறம் எப்பவும் போல் துவைக்கிறக்கா இதுலேயும் ஊற்றுறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் லிக்விட் வந்து இதுதான். இதை வந்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். நம்ம ஃபேப்ரிக் லிக்விட் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே ஊற்றுறோம். ஸோ ப்ராப்பராக எல்லாமே ஊற்றிருக்கோம் பாருங்கள். டோரை அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மிஷினை ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து டைமை கால்குலேட் பண்ணிகிட்ருக்கு. டைமை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து மேலேயும் சுற்றும் இங்கேயும் சுற்றும். ஸோ ஒரு டைம் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு. 1 மணி நேரம் 29 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து நார்மல் மோடில் கொடுத்து ப்ரீ வாஷ் கொடுத்துருக்கனால நமக்கு அதிக டைம் எடுத்து வைக்குது. டோரை திறந்து பார்ப்போம் தண்ணி எடுக்குதான்னு சொல்லி. ஸோ தண்ணி எடுத்துகிட்ருக்கு பாருங்கள், தெரியுதா? இது வந்து டின்டட் கிளாஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் துணி ட்ரம் வந்து இப்போ அழகாக சுற்றிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கு. நான் பார்த்த வாஷிங் மிஷின்லேயே வந்து இதுதான் பயங்கர காமாக இருக்குது பாருங்கள். உங்கள் சவுண்டே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி. இந்தா மோட்டர் ஸ்லோவாக நிற்கிது பாருங்கள். இந்த ட்ரம்மில் ஒரு ஷேக் வந்து நார்மல் தான், எல்லா வாஷிங் மிஷினுமே வரும் நின்றுச்சு. ஸோ டோர் ஓப்பன் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தா நமக்கு முடிஞ்சிருச்சு, சவுண்டு கொடுத்துருச்சு பாருங்கள், கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து டோரை சேஃபாக திறந்துக்கலாம். நம்ம துணி எல்லாமே அழகாக துவைச்சிருச்சு. ஒரு துணி எடுத்து பார்க்கலாம் எப்படி துவைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வாஷிங் மிஷினோட மாடல் நம்பர் இதோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்லையும் நமக்கு நிறைய வாஷிங் மிஷின் வீடியோ உள்ள இருக்குது. இந்தா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து புழிஞ்சு பார்க்கலாம் தண்ணி எதாவது இருக்கான்னு சொல்லி. ஒரு சொட்டு கூட நமக்கு தண்ணி வரல. ஸோ நம்ம வந்து வாஷிங் மிஷின் க்ளீனாக வாஷ் பண்ணிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் லோட வாஷிங் மிஷினோட ஹைலைட் என்ன அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக எடுக்குது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுலையும் சரி, என்னோட கசன்ட்டையும் கேட்டேன், அவங்களும் வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் வந்து ரிவ்யூ கொடுத்த வாஷிங் மிஷின்லேயும் இதுதான் வந்து ப்ரீமியமான ஒன்று. இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப காமாகவும் இருக்குது. இந்த வாஷிங் மிஷினை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நாம் வந்து அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம்.